தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம். வாயிரும் மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. ங்கும் வீற்றிருக்கும் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். 14/8/2022 சுபகிருது வருடம் ஆடி மாதம் 29ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை. இன்றைய திதி திருதியை திதி. 10:36 வரைக்கும் இருக்கும், அதன் பிறகு சதுர்த்தி. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். 9:55 வரைக்கும் இருக்கும், அதன் பிறகு உத்தரட்டாதி. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலையில் 7:45 முதல் 8:45 வரையும், மாலையில் 3:15 முதல் 4:15 வரையும் இருக்கு. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் பகல் 12 முதல் 1:30 வரை இருக்கு. இன்றைய சூலம் மேற்கு, அதற்கான பரிகாரம் வெள்ளம். இன்று ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய பொது பலன்கள் மந்திரம் ஜெபிக்க, தெய்வீக மற்றும் நவகிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய, முக்கிய பிரமுகர்களை சந்திக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆஞ்சநேயரை இன்று வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும். மேஷம். இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கும். பணப்புழக்கம் உங்களிட கணிசமாக உயரக்கூடிய நிலை இருக்கு. வியாபாரத்தில் இருக்கிறவங்க வியாபாரத்தை பெருக்குவதற்கான முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் முன் வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. ரிஷபம். இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் உங்களுக்கு தவறு செய்பவர்களை எல்லாம் தட்டி கேட்பீங்க. உடன் பிறந்தவர்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக பேச தொடங்குவார்கள். பிரபலங்களின் அறிமுகமும் நட்பும் உங்களுக்கு கிடைக்கும். பழைய கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரக்கூடிய சூழல் இருக்கு. வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடிய நிலை இருக்கு. உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சிகள் பலிதமாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மிதுனம். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த வேலைகள்லாம் முடியும். சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் பணிகளை நீங்கள் விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புத்துணர்ச்சி பெருகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. கடகம். இந்த கடக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சின்ன சின்ன சங்கடங்களும் மனக்கவலைகளும் வந்து நீங்கும். எந்த விஷயத்திலும் கொஞ்சம் பொறுமையை இழப்பீர்கள். மற்றவர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. யாரிடமும் அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம். வியாபாரத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளால் மனச்சங்கடங்கள் ஏற்படும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. சிம்மம். இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். நட்பால் நீங்கள் ஆதாயம் அடைவீங்க. மனைவி வழியில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களால் லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு முக்கிய ஆலோசனைகளை தருவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சிகரமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. கன்னி. இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் சவாலான வேலைகளை எல்லாம் கூட சாதாரணமாக முடிப்பீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. வழக்கு விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் சாதகமாக முடியும். போட்டிகளில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிர்க்கக்கூடிய சூழல் இருக்கு. வியாபாரத்தில் புதிய முயற்சிகளால் லாபம் பல மடங்கு பெருகும்.
உத்தியோகத்தில் உங்களுடைய உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. துலாம், இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த தேவையான முயற்சிகளை மேற்கொள்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. நட்பு வட்டம் விரிவடையக்கூடிய சூழல் இருக்கு. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபம் அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய உயரதிகாரி உங்களுக்கு வழியை வந்து உதவுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. விருச்சகம், இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் நீண்ட நாளாக பார்க்க வேண்டும் என்று நினைத்த ஒருவரை இன்று நீங்கள் சந்திப்பீங்க. தாய் வழி உறவினர்களால் மனச்சங்கடங்கள் வந்து சரியாகும். பண பற்றாக்குறையை சாமர்த்தியமாக நீங்கள் சமாளிப்பீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. நீண்ட நாளாக புதிய வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைய நாளில் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் பங்குதாரர்கள் எதிர்பார்த்த லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. தனுசு, இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்வாங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும். பிரபலங்களின் அறிமுகமும் நட்பு கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகளில் ஒரு நல்ல தீர்வை இன்றைய நாளில் நீங்கள் காண்பீங்க. வியாபாரத்தில் இருக்கிறவங்க புதிய யுக்திகளை கையாண்டு வியாபாரத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய உயரதிகாரிகளுக்கு நீங்கள் நெருக்கமாகக்கூடிய சூழல் இருக்கு. இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மகரம், இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைவிக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் தற்போது உங்களுக்கு வந்து சேரும். விலகி சென்ற உறவுகள்லாம் விரும்பி வரக்கூடிய சூழல் இருக்கு. வியாபாரத்தில் நிலைவு சுழல்களை கற்றுக்கொண்டு வியாபாரத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்கு அதற்கான உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கு. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. கும்பம், இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால நீங்கள் திட்டமிட்டது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருக்கும். உங்களுடைய பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார்கள். எந்த விஷயத்திலும் மனக்குழப்பமும் அலைச்சலும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் வியாபார ரகசியங்களை இன்றைய நாளில் நீங்கள் வெளியிட வேண்டாம். உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மீனம், இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும். சகோதர வகையில் மனஸ்தாபங்கள் உருவாகக்கூடிய சூழல் இருக்குது. முக்கியமான கோப்புகளை கையாளும் பொழுது நீங்கள் அலட்சியத்தை தவிர்க்கிறது மிக மிக அவசியமாக இருக்குது. வாகன பயணங்களில் மிகுந்த கவனம் தேவை. வெளி உணவுகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள்லாம் ஏற்படக்கூடிய சூழல்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து சரியாகும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிகுந்த பொறுப்புடன் செயல்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.